சிவாயனம திருச்சிற்றம்பலம் கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத வெண்ணெய் பயில் வாய்மெமை கண்டான் சந்ததி கோர்மை ஞானபானுவாகி ஆறும் பொழில் குரு குருநமச்சிவாய தேவன் மரபுடையோன் திருமரபு நீடோழிதழைகமாதோ சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ்மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பி யாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான் ஒன்பதாம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் நமது தொடர் முற்றோதுதலில் இன்று பன்னிரண்டாவது திருப்பதிகத்தில் இருந்து ஒன்பதாவது திருப்பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது ஒன்பதாவது பாடல் ஆறாத பேர் அன்பின் அவர் உள்ளம் குடிகொண்டு வேறாக பலர் வீற்றிருத்தி அது கொண்டு வீராடி இவள் உன்னை விரைந்து இன்னம் தேராள் தென் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனி. இன்றைய பாடல் பெருமானின் இயல்பை அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல் அதாவது பெருமான் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்வசாதாரணமா நம்ம எல்லார்கிட்டையும் மக்கள் கேக்கிறது தான் எப்ப பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுட்டே உக்காந்துட்டு இருக்கிறிய அப்படிப்பட்டவன் சாமி எங்கத்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாத்திகவாதிகள் அதுக்கு மேலையும் போய் நம்மளுக்கிட்ட கிட்ட வாதம் பண்றதை நாம இன்றும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அதை விடுங்க இப்ப பெருமான் எங்கத்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு கேள்விக்கு சைவ சித்தாந்திகளால் மட்டும்தான் சரியான பதில் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அருளாளர்கள் நமக்கு அதை சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நாமமும் சொல்றோம் ஆனா அதை புரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கறதுதான் அங்க ஒரு கேள்வி ஆக புரிந்து சொன்னவர்கள் நம் அருளாளர்கள் அதை அனுபவித்தவர்கள் நம் அருளாளர்கள் பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா பேராத பேர் மன்னிக்கணும் ஆறாத பேர் அன்பின் அவர் உள்ளம் குடிகொண்டு ஆறாத அன்பு என்றுமே வற்றாத பேர் அன்பு உடைய அடியார்களின் உள்ளத்தில் பெருமான் குடிகொண்டு இருக்கின்றான் ஏன் அப்படி அடியார்களுடைய உள்ளம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு நம்ம நம்மை பாட்டியோடைய ஒரு பாடல் அதாவது பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா புவனம் பெரிசு நான்முகன் பெரிசு திருமால் பெருசு அப்படின்னு ஒவ்வொன்னா பெருசு பெருசுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டு கேட்பாங்க ஆஹ் உமையம்மை பெருசா அப்படின்னா உமையோ இறைவர் பாகத்துல ஒரு பாகமா ஒடுங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இறைவன் வந்து தொண்டர்களின் உள்ளத்தில் இருக்கின்றாரப்பா அப்படி இருக்கிற அடியார்களுடைய பெருமையை நாம் அவ்வளவு லேசல சொல்லிட முடியாது அப்படின்னு அடியார் பெருமையை நமக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்லுவார்கள் அவ்வையார் அதே குறிப்புதான் இங்க அருளாளர்கள் எல்லாருமே சொல்லி வச்சது பெருமான் எங்க இருக்கிறான் தெரியுமா என் உள்ளத்தில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பதினொன்றாவது திருமுறை அதாவது அற்புத திரு அந்தாதி நம்ம காரைக்காலம்மையார் அருளி செய்தது ஆறாவது பாடல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதே குறிப்புதான் வானத்தான் என்பாரும் என்க மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் ஞானத்தான் முன் நஞ்சத்தால் இருண்ட மெய்யொளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான் எங்க பாக்கிறாரு சாமி அப்படின்னா என் நெஞ்சுக்குள்ளதான் பாருக்கிறாரு அப்படியே என் மனதுக்கு உள்ள என் நெஞ்சின் உள்ளே புகுந்து என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்ப அவர்கள் உணர்ந்து சொன்னார்கள் நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உணரவில்லை இன்னும் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் தேடின கடதுல பார்த்தா என் பெருமான் என் மனசுக்குள்ளேயே இருக்கிறாயா என் உள்ளே கண்டு கொண்டேன் அப்படின்னே சொல்லுவாரு ஆக அருளாளர்கள் அனைவரும் இதை நம்மிடம் ஏன் திருப்பி திருப்பி எடுத்து சொல்றாங்க அப்படின்னா நம் இந்த உடல் இந்த உள்ளம் பெருமான் குடிகொள்ளுவதற்கு ஏற்றது போல் நாம் திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாள் வராங்க அப்படின்னா உடனே நாம அந்த வீட்டை எப்படியெல்லாம் சுத்தம் பண்றோம் சாதாரண நேரத்துல அவ்வளவு கன்றாவியா இருக்கும் ஏ எவ்வளவு பெரிய ஆள் வர்றாங்க தெரியுமா வீடு இப்படி போட்டு வச்சிருக்கியா அதை செய் இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்தம் செய்வோம் நாம அழிந்து போகின்ற இந்த உடலை தாங்கிய ஒருவருக்கே இத்தனை அமக்களம் பண்றோமே நம்ம வீடை சுத்தம் பண்ணி அதை பண்ணி இத பண்ணிட்டு பெருமான் வந்து இந்த உள்ளத்தில் குடிபுக வேண்டும் என்றால் நாம் இந்த உள்ளத்தை எத்தனை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இல்லையா ஏன்னா இந்த தான் அவன் குடிகொள்ள போறான் அப்படின்னா இது அவன் வீடாக மாற போகின்றது அப்படின்னா அங்கே அழுக்குக்கோ அசுத்தத்திற்கோ இடம் இல்லாமல் நாம தான் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப அது வந்துட்டு இன்னும் ஒரு கேள்வி நமக்கு வரும் அப்ப நான் இன்னும் நல்லவனா இல்ல நல்லவளா இல்ல அப்ப சாமி என்கிட்ட வரமாட்டாரா அப்படின்னா நீங்க கொண்டு வந்துட்டீங்க சிவசிவன்னு சொன்ன அந்த நிமிஷமே உங்க மனசுல சாமி வந்துட்டாரு இப்போ வீடை வந்து நீங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அழுக்கு சேர 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 நாம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டோம்னா குப்பையா போயிடும் தப்பு நம்மள தெரியாம நம்ம ஒண்ணு செய்வோம் மாத்திரத்துல அய்யோ சாமி என்ன மன்னிச்சிரு நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு உடனே அதை திருத்தி மாத்திக்கணும் அப்படி நாம சுத்தம் செய்துகிட்டே வரும்போது இந்த கோ இல்ல இந்த உள்ளமும் ஒரு கோயிலாக மாறும் பெருமான் அங்கே நிரந்தரமாக குடிகொள்ளுவார் அந்த நமக்கு எல்லாருமே சொன்னாங்க சொல்லிட்டு வேறாக பலர் சூழ இது யாருப்பா வேறாக அப்படின்னா இந்த பேர் அன்பு உடையவர்கள் இல்லாம கொஞ்சம் அப்படி வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்காகவும் பெருமான் கூட இருக்கிறாயா இதுதான் நம்ம ஆஹ் ஏழாம் திருமுறையில நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகத்துல ஏழாவது பாடல்ல நம்பி ஆரூரர் சொல்லுவாரு பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளா கொள்வானே எப்படி ஒரு இளிச்சவாய் நம்ம சாமி பாருங்களேன் யோசிச்சு பாருங்க நீங்க வந்து உண்மையாகவே அவனை புகழ வேண்டாம் சும்மா அப்படி ஒரு ஒரு பேச்சுக்கு யா ஒன்ன மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொய்யா நம்ம அவனை புகழ்ந்தாலும் அவன் அதை மெய் என்று எடுத்து கொண்டு நம்மோடையே இருக்கிறான் ஒரு குழந்தை போல குழந்தைக்கு வந்து கள்ளம் தெரியாது நீ நாம வந்து எந்த அர்த்தத்துல சொல்றோம் தெரியாது உண்மையாகவே சொல்லுகின்றோம் என்று ஒரு குழந்தை நம்மளை எப்படி வந்து நம்புமோ அதே மாதிரி பெருமான் என் பிள்ளையும் என்ன ஆஹ் புரிய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பொய்யா புகழ்ந்தாலும் அதை உண்மை என்றே நினைத்து நமக்கு அருள் செய்கின்றான் சிவபெருமான் ஒரு கருணையாளன் கருணையாளன்னு சொல்லியாச்சுன்னா நாம சிவபெருமானை தவிர வேற யாரையுமே அங்க எடுத்துக்காட்டு சொல்ல முடியாதுங்க அற்புதமான ஒரு கடவுள் நமக்கு சாமி நமக்கே உரித்தான ஒரு சொத்து இத்தனை நாள் நம்ம அவரை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படத்தான் வேணும் இதுல ஏன்னா எப்படியான சூழ்நிலையில வந்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்டிருக்கிறார் அவரு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாத்துறேன் ஏன்னா உங்களை ஆட்கொண்ட வீதம் என்ன ஆட்கொண்ட வீதம் எல்லாமே வேற வேற எப்படியோ இருந்த நம்மளை இப்படி கொண்டு வந்து சிவபெருமான் நம்மளை ஆட்கொண் ஆட்படுத்தி வைத்திருக்கின்றார் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லாங்கமே லாயக்கில்லாத என்னையுமா சாமி அப்படின்னுட்டு அதைத்தான் இங்க சொல்றாங்க வேறாக பலர் சூழ எதுக்குமே இல்லாம இருக்கிறவங்களும் கொஞ்சம் மத்தவங்க சொல்றாங்கன்னு நம்மளும் சொல்றோம் வைங்களேன் அவர்களுக்கும் அங்கே பெருமான் அருள் செய்கின்றான் சொல்லிட்டு இப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை தெரிந்த என் மகள் தனக்கே அவனை உரியவனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பொது நீப்பான் விரைந்து இன்னம் தேராள் அதாவது தனக்கே உரியவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் தனக்கு மட்டுமே உரித்தானவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவள் பெருமானிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றாள் அவன் மேல் கொண்ட காதல் காரணமாக என்று அற்புதமாக அருளைச் செய்கின்றார் ஆசிரியர் இப்படிப்பட்ட சிவபெருமான் எங்கே இருக்கின்றான் அப்படின்னா கோடை என்ற திருத்தலத்தில் திரைலோக்கிய சுந்தரனாக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் அவர் ஆறாத பேர் அன்பு உடையவர்களின் உள்ளத்தில் இருக்கின்றான் பொய்யாக புகழ்ந்தாலும் அவர்களுக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறி பெருமானின் இயல்பினை மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சி திருச்சிற்றம்பலம்